AMN தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் களை கட்டிய ஆயுத பூஜை கொண்டாட்டம். பூஜை பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் குவிந்த மக்கள் கூட்டம். புதுவையில் பள்ளிகள் திறப்பது தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளுடன் ஆலோசனை. நவம்பர் 2வது வாரத்தில் பள்ளிகளை திறக்க வாய்ப்புள்ளதாக தகவல். தொடர் மழை காரணமாக குப்பை தொட்டிகள் நிரம்பி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். முறையாக குப்பைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களை விரட்டி பிடித்து வாகனம் பறிமுதல். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குற்றவாளிகள் சிறையில் அடைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆயுத பூஜையொட்டி பூஜை பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆயுத பூஜையொட்டி புதுச்சேரியில் பூஜை பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆண்டுதோறும் ஆயுத பூஜை என்று தொழில் நிறுவனங்கள் எந்திரங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்துவது வழக்கம். மேலும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் பூக்கள், பழங்கள், வாழைக்கன்றுகள், அவல், பொறி, செண்டல், வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வைத்து படையில் வழிபாடு செய்வர். இந்த ஆண்டு ஆயுத பூஜை வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனால் புதுச்சேரி பெரிய மார்க்கெட், நேரு வீதி, புசி வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, பாரதி வீதி, காமராஜர் சாலை, உழவர் சந்தை, முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, மேட்டுப்பாளையம், ரெட்டியார்பாளையம், லாஸ்பேட்டை உள்ளிட்ட முக்கிய கடை வீதிகளில் ஆயுத பூஜைக்கு தேவையான பொருட்களை விற்பனைக்கு குவித்து வைக்கப்பட்டிருந்தன. மேலும் புதிதாக புற்றீசல் போல் ஏராளமான கடைகள் முளைத்திருந்தன. பூஜை பொருட்கள் பழங்கள் வாங்க கடை வீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. நவம்பர் மாதம் 2வது வாரத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரியில் கொரோனா பரவல் குறைந்ததை தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒருநாள் விட்டு ஒருநாள் சுழற்சி முறையில் நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நவம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க தமிழக அரசு அறிவித்துள்ளது. கல்வியை பொறுத்தவரை தமிழகத்தை பின்பற்றி வரும் புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்படும் வாய்ப்புள்ளது. இதை கடந்த சில நாட்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சூசகமாக தெரிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக கல்வித்துறை செயலாளர் அசோக்குமார், இயக்குநர் உத்ரகவுடு ஆகியோருடன் தனது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழகத்தில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன என்றும், ஆனால் புதுச்சேரியில் நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாளாகும். 2ஆம் தேதி கிறித்தவர்களின் புனித நாளாக கல்லறை திருநாளாகும். 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகையும் வருகின்றது. எனவே இந்த விடுமுறை நாட்கள் முடிந்து நவம்பர் 2வது வாரத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிகின்றது. புதுச்சேரியில் மழை காரணமாக குப்பைகள் முறையாக அகற்றப்படாமல் குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக மாலை நேரத்தில் மழை பெய்து வருகிறது. அக்டோபர் 13ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் மழை பெய்தது. இந்த மழை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. புசு வீதி, கடற்கரை சாலை, செஞ்சி சாலை, அம்பேத்கர் சாலை, பூமியான்பேட், ரெயின்போ நகர், இந்திராகாந்தி சிலை சதுக்கம், திருவள்ளுவர் சாலை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. புதுச்சேரியில் அக்டோபர் 13ஆம் தேதி 2.89 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இந்த மழையின் காரணமாக புதுச்சேரியில் சரியாக குப்பைகள் அகற்றப்படவில்லை. இதனால் புதுச்சேரியில் ஆங்காங்கே வைத்துள்ள குப்பை தொட்டிகளில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. அக்டோபர் 14ஆம் தேதி வியாழக்கிழமை ஆயுத பூஜை என்பதால் ஏற்கனவே வீடுகள் மற்றும் கடைகளை சுத்தம் செய்த குப்பைகளையும் குப்பை தொட்டிகளில் தான் கொட்டி வைத்துள்ளனர். குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி குப்பை தொட்டிகள் நிரம்பி வருகின்றன. இந்த குப்பைகளை நாய்கள், மாடுகள் கிளறி விடுவதால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. தற்போது மழை நேரம் என்பதால் சில இடங்களில் குப்பை தொட்டிகளை சுற்றி மழைநீரும் தேங்கி நிற்கின்றன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குப்பை தொட்டியின் அருகில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி முழுவதும் உள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருக்கனூரில் பொதுப்பணித்துறை ஊழியரின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற 3 வாலிபர்களை விரட்டி சென்ற காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். திருக்கனூர் அடுத்த கோமணவெளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவா. பொதுப்பணித்துறை ஊழியரான இவர் அக்டோபர் 12ஆம் தேதி இரவு திருக்கனூர் பஜார் வீதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 வாலிபர்கள் அவரது மொப்பட்டை திருடி சென்றனர். தகவல் அறிந்த திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், துணை ஆய்வாளர் வேலு தலைமையிலான காவல்துறையினர்
மூன்று வாலிபர்களையும் காவல்துறையினர் வாகனத்தில் விரட்டி சென்றனர். திருக்கனூரில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு விரட்டி சென்று தமிழக பகுதியான ராதாபுரத்தில் மடக்கி 3 நபர்களையும் கைது செய்தனர். விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் விரட்டிக்குப்பம் முருகேசன் நகர் சந்தோஷ், சுந்தர் என்கிற சுந்தரமூர்த்தி, ஈச்சங்காடு முரளி என்பது தெரிய வந்தது. அதனையொட்டி திருடி சென்ற மொப்பட் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை பிஜேபி உலக தமிழ்ச்சங்கத்தின் 100வது காணொலி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார். சென்னை பிஜேபி உலக தமிழ்ச்சங்கத்தின் 100வது காணொலி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி உலக தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் வி ஜி சந்தோஷம் மற்றும் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் இயக்குநர் டாக்டர் உலகநாயகி பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் திருக்குறளும் அரசாட்சியும் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையில் திருக்குறளை பின்பற்றினாலே போதும் சிறந்த நிர்வாக முறையை கடைபிடிக்க முடியும் என்று கூறினார். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் அக்டோபர் 14 நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 49. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 127,259. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை புதிதாக யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6,849. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 33. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 12. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 3. மாகை பாதிக்கப்பட்ட நபர் 1. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 53. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 124,763. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 647. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 3,714. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 18,57,872 நபர்கள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஓவிய பட்டதாரி பெண் கேப்டன் தோனியின் உருவப்படத்தை ரங்கோலியாக வரைந்து அசத்தியுள்ளார். 14வது IPL சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அதனையொட்டி புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கழக ஓவிய பட்டதாரி பெண்ணான அறிவழகி என்ற மாணவி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனியின் தீவிர ரசிகையான இவர் இறுதிப் போட்டியில் சென்னை அணி கோப்பை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேப்டன் தோனியின் உருவப்படத்தை 12 அடி நீளம் மற்றும் 12 அடி அகலத்தில் ரங்கோலியாக வரைந்து அசத்தியுள்ளார். சுமார் 7 கிலோ அளவு கொண்ட கோலப்பொடி கொண்டு 2 நாட்களில் கேப்டன் தோனியின் உருவப்படத்தை ரங்கோலியாக வரைந்து புத்துயிர் கொடுத்துள்ளார். அதேபோன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 2021 இறுதிப் போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்று கோப்பையை பிடித்துக் கொண்டு இருப்பது போன்ற சிறிய அளவிலான கேப்டன் தோனியின் உருவ சிற்பத்தை மாணவி அறிவழகி வடிவமைத்தது குறிப்பிடத்தக்கது. அரசுக்கான MBBS இடங்களை பெற தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசிற்கான MBBS இடங்களை பெற கல்லூரி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஆண்டுதோறும் பேச்சுவார்த்தை நடத்தி MBBS இடங்களை பெற்று வருகிறது. பெரும்பாலான தனியார் கல்லூரிகளில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றிவிட்ட நிலையில் தற்போது மணக்குளம் விநாயகர், வெங்கடேஸ்வரா, பிம்ஸ் ஆகிய மருத்துவக் கல்லூரிகளில் மட்டுமே அரசிற்கு இடங்களை வழங்கி வருகின்றன. 2021-22 கல்வியாண்டிற்கு அரசு இடஒதுக்கீட்டை பெறுவது தொடர்பான பேச்சுவார்த்தை முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இப்பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை செயலாளர் அருண், இயக்குநர் ஸ்ரீராமலு, மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, பிம்ஸ் ஆகிய மருத்துவக் கல்லூரிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் இறுதிக்கட்ட முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. விரைவில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அரசிற்கான இடங்கள் இறுதி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜை விஜயதசமியொட்டி பள்ளிகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சரஸ்வதி பூஜை விஜயதசமியையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் அரசு விடுமுறை விடப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை வியாழக்கிழமையும் விஜயதசமி வெள்ளிக்கிழமையும் வருவதால் அதற்கு அடுத்தடுத்த நாளாக வரும் சனி ஞாயிறு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று பெரும்பாலான ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. அவர்களின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை சனிக்கிழமை விடுமுறை நாளாக அறிவித்திருக்கின்றது. இதனை அடுத்து வியாழக்கிழமை முதல் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து 4 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகின்றது. இத்தகவலை பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆயுத பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். ஆளுநர் மாளிகையில் ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று வழிபாடு செய்தார். துணைநிலை ஆளுநரை சந்திக்க வந்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆயுத பூஜையில் கலந்து கொண்டார். விழாவில் ஆளுநர் மாளிகையின் அதிகாரிகள், ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் கொண்டாடப்பட்ட ஆயுத பூஜை விழாவில் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு பூஜை செய்து ஆட்டோவை இயக்கினார்.
வாழ்வில் நம் உயர்வுக்கு உதவும் ஆயுதங்களை போற்றும் விதமாக அவற்றை எரிபொருளாக பாவித்து வணங்குவதே ஆயுத பூஜை என கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதேபோல் தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இனி சிறப்பாக நடப்பதற்கு அருள் வேண்டும் வகையிலும் ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. தொழிலையும் தொழிலாளர்களையும் போற்றும் இப்பண்டிகை இந்தியாவில் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஆயுத பூஜையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. இப்பூஜையில் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு ஆட்டோக்களுக்கு படையலிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து பூஜை செய்த பிரசாதங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பூஜை செய்த ஆட்டோவை திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ தொழிலாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் நவராத்திரியை முன்னிட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் உள்ள கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வர திருக்கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு அம்மன் மற்றும் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நவராத்திரி எட்டாவது நாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியின் சரித்திர வரலாறுகள் அழிக்கப்பட்டதன் உண்மை நிலையை ஆளுநர் தமிழிசை அறிய வேண்டும் என பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கால நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பிரெஞ்சு கோன்சல் ஜெனரல் லிசே தர்போ வரே மற்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து பிரெஞ்சு கலாச்சாரம் மற்றும் இந்தோ பிரான்ஸ் ஒப்பந்தம் குறித்து விரிவாக பேசியது வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். அதேபோன்று புதுச்சேரியின் உண்மையான சரித்திர வரலாறுகள் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அதன் உண்மை நிலையை அறிந்திட ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்வர வேண்டும் எனவும் அதேபோன்று பிரெஞ்சு நேஷனாலிட்டி மக்களின் நலன் காத்திட வேண்டும் என்றும் ஆளுநர் தமிழிசையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 102.26 ரூபாய்க்கும் டீசல் ஒரு லிட்டர் 97.14 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் ஒரு கிராம் 4,470 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 666 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுவையில் களை கட்டிய ஆயுத பூஜை கொண்டாட்டம். பூஜை பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் குவிந்த மக்கள் கூட்டம். புதுவையில் பள்ளிகள் திறப்பது தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளுடன் ஆலோசனை. நவம்பர் 2வது வாரத்தில் பள்ளிகளை திறக்க வாய்ப்புள்ளதாக தகவல். தொடர் மழை காரணமாக குப்பை தொட்டிகள் நிரம்பி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். முறையாக குப்பைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களை விரட்டி பிடித்து வாகனம் பறிமுதல். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குற்றவாளிகள் சிறையில் அடைப்பு. இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.